உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த போரினால் பெரிய அளவுக்கு லாபம் அடைஞ்ச நாடுகள் எதுன்னு கேட்டால் எல்லாருமே இந்தியாவையும் சைனாவையும் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் இந்தியாவை விட சைனா தான் பெரிய அளவில் லாபம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு லாபம் தான், அது உண்மைதான். ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் லாபம், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக மிகப்பெரும் லாபத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. அதை விட முக்கியமாக இந்த உலக வல்லரசு ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட பல நாள் கனவு. அந்த பர்டிகுலர் கனவை நோக்கி ஒரு மிக வேகமான முன்னேற்றத்தை சைனா வந்து இப்போ அடைஞ்சிருக்கு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்டிங்கன்னா சைனா உலக வல்லரசு ஆகும் உலக வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பர்டிகுலர் விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் சைனாவுக்கு என்ன லாபம் எல்லாம் கிடச்சிது, அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டு அவங்க முன்னேறாங்க, கூடவே ரஷ்யா எவ்வளோ ஒரு கடுமையான பாதையை கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு இந்த போர் ஆரம்பிக்கும் போது இந்த போர்னால இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்தியா மாதிரி தான், சரி ரஷ்யா நண்பன், அதுக்காக ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கினாங்க. ஆனால் போரில் ஒரு கட்டத்தில் ரஷ்யாவோட பலத்தை பார்த்துட்டு ரஷ்யானால் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிறத பார்த்த சைனா, ஓகே ரஷ்யானால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவனுக்கு உதவி பண்ணணும், இந்த சான்ஸை விட்டோன்னா அமெரிக்காவை காலி பண்ணுறதுக்கு வேறு சான்ஸே கிடைக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் உதவிகள்லாம் பண்ணுறாங்க. அது என்னென்ன உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல ரஷ்யா எப்படி இந்த போரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதுலேருந்து பார்ப்போம். ஸோ ரஷ்யா பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிக்கும் போது பெரிய அளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கேயும் அவங்களுக்கு கிடையாது. பெரிய அளவில் எதிர்ப்புகளை தான் அவங்க சந்திச்சாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னா உலக நாடுகள் எல்லாமே அப்போது ஒருங்கிணைக்கப்படலை. இப்போ மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு குரூப் வந்து உருவாகியிருக்கு. அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவன் காலிடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த சமயத்தில் போர் ஆரம்பித்த பிறகு இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க, யாரும் உதவி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வந்து உலக நாடுகள் நினச்சாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் இந்தியாவும் சைனாவும் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு கை கொடுக்குறாங்க. உனக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் எங்களால் உதவி பண்ண முடியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதை பிடிச்சிக்கிட்டே நீ எப்படியாச்சும் போராட பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு அந்த சமயங்களில் எந்த மாதிரியான ஒரு உதவினா, ஒரு பெரிய பள்ளத்தில் ரஷ்யா வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அப்படி விழுந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கிளை கிடச்சா நம்ம எப்படி கெட்டியமாக பிடிச்சிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உதவி தான் இந்தியாவும் சைனாவும் பண்ண உதவி. அதை புரிஞ்சுக்கிட்ட ரஷ்யா கெட்டியாக அந்த கிளையை பிடிச்சிக்கிறாங்க. அந்த கிளையை அவங்க பிடிச்சிக்கிட்டதை பார்த்ததையுமே மேற்குலக நாடுகளுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாச்சும் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுறதை நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைன்னா ரஷ்யா அந்த கிளையை பிடிச்சே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளையாக தன் பக்கம் இழுத்து மேலே ஏறி வந்துடுவோம் அப்படிங்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அந்த சமயத்திலாம் பயங்கரமாக இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் ப்ரெஷர் அப்படிங்கிறது போடப்படுது. இந்தியா மேலே சொல்லவே வேணாம் பெரிய அளவுக்கு ப்ரெஷர், ஏன்னா சைனாவுக்கு நம்மளுக்கு ஆகாது இல்லையா. ஆனாலும் இந்தியா பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் நண்பன்ப்பா, நான் ஓரளவுக்கு ப்ரெஷரை தாங்குறேன் அப்படின்னு சொல்லி தாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ரஷ்யா புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே என்னதான் வந்து ப்ரெஷராக இந்தியா ரெசிஸ்ட் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ஏதாச்சும் ஒரு ஆஃபர் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாதார ரீதியாக அந்த பெட்ரோல் எல்லாம் விலை குறைச்சி கொடுத்து இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இந்தியா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கல்ல எனக்கு அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து நல்லா ஸ்டேபிளாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு இந்த ரெண்டு கிளைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சது அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அந்த சமயத்தில் ஒரு வேளை இந்தியானாலையும் சைனானாலையும் ஹெல்ப் பண்ண முடியல, அந்த ப்ரெஷரை வந்து தாங்கிக்க முடியாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து ரஷ்யானால புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் இது. அதனால தான் இதை ரொம்ப திருப்பி சொல்கிறோம் நம்ம, ஓகேங்களா. பிடிச்சதுக்கு அப்புறமாவும் இந்த ரெண்டு நாடுகளும் பெருசாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசுறதுக்கோ இல்லை மிலிட்டரி ரீதியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கோ முடியாது, அது ரஷ்யாவுக்கும் தெரியும். ஸோ அதனால் ரஷ்யா அதுக்கடுத்ததாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா டிப்ளமசி ரீதியாக எல்லா நாடுகளுக்கும் தங்களோட அமைச்சர்களை அனுப்பி வைக்கிறாங்க. மத்திய ஏசிய கண்டகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் ஒரே விசிட் தான். எப்படியாச்சும் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கிடுறோம், உருவாக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி முக்கியமாக அமெரிக்காவோட பொருளாதார தடையினால் பாதிக்கப்பட்ட நாடுகள் எல்லாத்தையும் ரஷ்யா ஒருங்கிணைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ரஷ்யா ஒருங்கிணைச்சதை பார்த்ததும் தான் சைனாவுக்கு புரியுது, ஒருவேளை இந்த மாதிரி வந்து ரஷ்யா ஒருங்கிணைச்சிட்டாங்க அப்படின்னா அது நம்மளோட உலக வல்லரசு ஆசைக்கு பெரிய உதவியாக இருக்குமே அப்படிங்கிறத சைனா அப்போ தான் புரிஞ்சுக்குது. ஸோ புரிஞ்சுக்கிட்டாலும் சைனானால டைரெக்டாக இறங்கி எதுவும் அப்பவும் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. சரி இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம், ஒரு கூட்டமைப்பை ரஷ்யா உருவாக்கிட்டா நம்ம உள்ளே இறங்கி ஒரு கலக்கு கலக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சைனா வெயிட் பண்ணுறாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யா பெரிய அளவில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. உருவாக்குனது தெரிஞ்சதையுமே சைனாவுக்கு புரிஞ்சிருது, ஓகே இதுதான் நமக்கான டைம், இப்போ இறங்கலைன்னா வேற எப்பயுமே நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக இறங்க முடியாது அப்படிங்கிறத சைனா வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ஏன் சைனாவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா ரீஜனல் பவர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏசியாவில் ரீஜனல் பவர்ஸ்னா சைனாவும் இந்தியாவும் தான். அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் ரீஜனல் பவர்னா சவுதி அரேபியா, ஈரான், இஸ்ரேல் மாதிரியான நாடுகள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமுமே ஒரு ரீஜனல் பவர்ஸ். அந்த ரீஜனல் பவர்ஸ் எல்லாம் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் உலக வல்லரசாக இருக்க முடியும். ஸோ ரீஜனல் பவர்ஸ் எதிர்க்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உலக வல்லரசாக இருக்க முடியாது, ஏன்னா சப்போர்ட் இல்லை இல்லையா. ஸோ இந்த ரீஜனல் பவர்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது இவ்வளவு நாளாக அமெரிக்காவுக்கு இருக்குது. அந்த சப்போர்ட்டை பூரா உடச்சி நொறுக்கி ரஷ்யா வந்து தன் பக்கம் இழுக்கிறாங்க. முதல்ல சவுதி அரேபியா இழுத்தாங்க, ஈரானை இழுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மத்திய ஆசிய நாடுகளையும் இழுத்தாங்க. சைனா, இந்தியா ஆல்ரெடி ரஷ்யா பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்த ஒரு ஒருங்கிணைப்பை ரஷ்யா வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ இதை பார்த்த சைனாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுது, இவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகளையும் தீர்த்து வச்சு நமக்கு சாதகமாக திருப்பிட்டா நம்ம தான் அடுத்த உலக வல்லரசு, அமெரிக்காவை அந்த விஷயத்தில் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சைனா முடிவு பண்ணுது. இதை ரஷ்யானால செய்ய முடியாது, நம்ம தான் உள்ளே பூந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட சைனா அவங்களே டைரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. இதில் சைனாவோட சுயநலமும் அடக்கம், ஏன்னா உலக வல்லரசு ஆகணுங்கிறதான் அவனுடைய முதல் நோக்கம். இப்போ போய் இங்கே மத்திய கிழக்கு நாடுகள்லாம் முதல்ல அங்கே இருக்கிற பிரச்சனைகளாக தீர்க்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லாருமே ஒத்துமை ஆகிட்டாங்க, சவுதி அரேபியா, ஈரான், சிரியா. ஸோ இந்த மூன்று நாடுகள் தான் முக்கியமான சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நாடுகள், இவங்களே வந்து ஒருங்கிணைச்சினாங்க. இப்போது மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான். ஆக்சுவலாக பிரச்சனை பண்ணுற நிலமையில் அவங்க இல்லை, அவங்களுக்கே 1000 பிரச்சனை இப்போ உருவாகிடுச்சு. எந்த அளவுக்கு சவுதி அரேபியா, ஈரான்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஹமாஸினுடைய தலைவர் சவுதி அரேபியாவுக்கு விசிட் பண்ணுறாரு, பாலஸ்தீன தலைவர்கள் சவுதி அரேபியாவுக்கு விசிட் பண்ணுறாங்க, ஈரானிலிருந்தெல்லாம் சவுதி அரேபியா போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. இப்போ அங்கே இஸ்ரேல் மட்டும்தான் தனியாக நிற்கிது. ஸோ இப்போ வந்து சைனா இஸ்ரேலுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர்னா, இங்கே பாருப்பா உனக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, நீ மட்டும்தான் தனியாக இருக்க, இப்படி நீ தனியாக இருந்தீன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும். இது வந்து நீ 6 போர் ஜெயித்த மாதிரி விஷயம் கிடையாது, அந்த 6 போர் ஜெயித்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 நாடுகளுக்கு எதிராக, அந்த 3 சின்ன சின்ன நாடுகள், குட்டி நாடுகள், பெருசாக பவர் இல்லாத நாடுகள், அவங்களுக்கு எதிராக நீ 6 போரில் அப்படியே ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம், ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமைப்புக்கு எதிராகலாம் உன்னால் போரிட்டு ஜெயிக்க முடியாது, நீ இனிமேல் இங்கே எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லு, உனக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் நான் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சைனா ஒரு ஆஃபரை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதிரில் இருந்த எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க, இஸ்ரேல் மட்டும் இப்போ தனியாகிடுச்சாங்க. அமெரிக்கா எப்படி தனிமைப்படுத்தப்பட்டதோ அந்த மாதிரி இப்போ இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் சைனா கொடுத்துருக்குற ஆஃபர் அப்படிங்கிறது இஸ்ரேலையும் தன் பக்கம் இழுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலையும் இழுத்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா காலி, சாப்டர் க்ளோஸ் இல்லையா. அதுக்கப்புறம் இஸ்ரேல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பவர்ஃபுல்லான கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்டில். அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், மத்திய கிழக்கு நாடுகள் கையில் வந்துட்டாலே சைனாவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வளர்ந்துடும். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி ஆப்பிரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய அளவில் சைனா கால் பதிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நமீபியாவோட அமைச்சர் ஒருத்தர்கிட்ட ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் போய் ஒரு விஷயம் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து சைனாவுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே, இவ்வளோ நாளாக எங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்க, ஜெர்மனிக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, இப்போ ஏன் புதுசாக சைனாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்டப்போ நமீபியாவினுடைய மினிஸ்டர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது உண்மைதான், ஆனால் நீங்கள் திருப்பி எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, எங்களை கருப்பண்ணீங்க, நீங்கள் என்னமோ வில்லனை பார்க்குற மாதிரி பார்த்தீங்க, மோசமானவர்களை நம்ம நடத்துகிற மாதிரி நடத்துனீங்க, ஆனால் நாங்கள் மட்டும் உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சோம், அதனால் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. சைனாக்காரங்க அந்த மாதிரி எங்களை எதுவும் தப்பாக பேசுறது இல்லை, தப்பாக நடந்துக்கிறது இல்லை, எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத பற்றி எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்காதீங்க, எங்கள் நாட்டுக்கு எது நல்லதோ அதை நாங்கள் பண்ணுவோம், அதை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெர்மன் மினிஸ்டருக்கு அப்படியே ப்ரெஸ்லாம் வந்து சுற்றி இருக்காங்க, அப்படியே சொல்லியிருப்பார். அந்த வீடியோ முடிஞ்சால் போடுறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து சைனா ஆப்பிரிக்கா கண்டத்துலையும் கால் பதிச்சிட்டாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ரீஜனல் பவர்ஸ் எல்லாம் சைனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஒருங்கிணைச்சாங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், சைனா தான் அடுத்த உலக வல்லரசு அப்படிங்கிற பதவியில் போய் உட்காருவாங்க. இப்படி உட்கார போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா தோக்கக்கூடாது. தோத்துச்சு அப்படின்னா மறுபடியும் அமெரிக்காவை பார்த்தா இந்த எல்லா நாடுகளுக்கும் பயம் வந்துடும். இது ஒன்று காமனான ஒரு விஷயம் தானே. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஜெயிக்க வேண்டியது ரஷ்யாவை விட சைனாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறி இருக்கு. அதனால தான் இப்போ சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கு மிலிட்ரி சப்போர்ட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற வழிகளை ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சைனா எப்படியெல்லாம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், மிலிட்ரி ரீதியாக எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம்ங்கிறதுக்கு பல பிளான்ஸ் அப்படிங்கிறது போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் போட்டிருக்கலாம்.
இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போயிடுச்சு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரிலேட்டடாக நீங்கள் பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்கும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக சைனா பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அந்த நடவடிக்கைகளுக்கான காரணம் என்ன, ஏன் இந்தியாவில் இருக்கிற அருணாச்சல பிரதேசத்தை எப்படியாச்சும் கைப்பற்றணும்னு சைனா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இன்னும் நல்லா இந்த விஷயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே நாங்கள் வீடியோஸில் போடாத செய்திகள் சிலவற்றையும் அங்கே வந்து நாங்கள் போடுவோம். அது மூலமாக இன்னும் உங்களுக்கு உலக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.